ஜாஃப்ரி மினிஸ்ட்ரீஸ் பிரசன்ஸ் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி அன்பு தேவ செய்தியாளர் பாஸ்டர் டாக்டர் பி சி ஜே ஜாஃப்ரி அவர்கள். தேவ செய்தியின் தலைப்பு கல்வாரியின் அன்பு. லூகா எழுதினதான சுவிசேஷம் 23வது அதிகாரம் 33வது வசனம். கபானஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிறுவைகளில் அறைந்தார்கள். இயேசுவை கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் சிலுவையிலே அறைந்தார்கள். ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, And when they were come to the place which is called Calvary, there they crucified Jesus. Luke chapter 23 verse 33. ஆங்கில வேதாகமத்தில் கபாலஸ்தலம் சென்று சொல்லப்படுகிற இடத்தை கால்வரி, கல்வாரி அல்லது கோல்கத்தா. நல்லா கேட்கணும், கல்வாரி அல்லது கோல்கத்தா என்று எழுதப்பட்டுள்ளது. கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கத்தா, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. டேட்ஸ் என்கிற வேதாகமத்தில், இட்ஸ் எ கன்கார்டன்ஸ் பைபிள், அதிலே இப்படியாக எழுதப்பட்டுள்ளது. கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திற்கு த ஸ்கல், ஸ்கல்னா மண்டை ஓடு. த ஸ்கல், இட் இஸ் கால்டு கால்வரியா, எ பிளேஸ் அவுட்சைடு ஜெருசலம், ரெஃபர்ஸ் டு எ ட்ரெடிஷன் தட் கிரைஸ்ட் வாஸ் குரூசிஃபைடு வேர் ஆடம் வாஸ் பரீடு அண்ட் வேர் ஹிஸ் கல் வாஸ் ஃபவுண்டு என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது ஆதாம் எந்த இடத்திலே மறித்து அடக்கம் செய்யப்பட்டு அவனுடைய மண்ட ஓடு எங்கே காணப்பட்டதோ அதே இடத்தில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள் என்று டேக்ஸ் ஆகமத்தில் கன்கார்டன்ஸில் எழுதப்பட்டுள்ளது. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட கல்வாரியில் இயேசு அறையப்பட்ட பின்பு அவர் காட்டிய அன்பைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். த லவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆன் தி கால்வரி, கல்வாரியில் அவருடைய அன்பு என்ன? Why Jesus Christ cried on the cross? சங்கீத புஸ்தகம் 22வது சங்கீதம் 1வது வசனம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும்
ஏன் தூரமாய் நிற்கிறேன். That's the cry of Jesus Christ on the cross. சிலுவையிலே அவர் கதறின கதறல் தான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. That was the time of agony. That was the time of his suffering. அவருடைய மனவியாகுலம், அவருடைய துக்கம் அல்லது பாடுகள் நிறைந்த நேரம். கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டே, எனக்கு உதவி செய்யாமலும், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறேன். அப்படியானால் அவருடைய கதறலுக்கு காரணம் என்ன? Why Jesus Christ cried like that? What was his agony or suffering on the cross? கதறக்கூடிய அளவுக்கு அவருடைய வேதனைகள் என்ன? In spite of all the suffering, agony and the cry, how Jesus showed his love upon his enemies. அந்த கதறல்கள், அந்த வேதனைகள், அந்த பாடுகள் மத்தியில் அவரை பகைத்தவர்களுக்கு அவர் காட்டிய அன்பு என்ன? The suffering of Christ on the cross is not able to understand. ஒருவராலையும் அதை புரிந்து கொள்ள முடியாது. But we can understand there was a pain behind his cry. அவருடைய கதறலுக்கு பின்னால ஒரு வேதனை அடங்கியிருக்கிறது. Unbearable pain. தாங்க முடியாத ஒரு வேதனை. அதற்கு பின்னால், அந்த கதறலுக்கு பின்னால் அடங்கியிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 22வது சங்கீதம் 6-8 வசனங்கள். நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். நானோ ஒரு புழு. What does it mean? It's not a word of humility. அது தாழ்மையின் ஒரு வார்த்தை அல்ல. நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். லைக் a worm, I was thrown out. ஒரு புழுவை போல நான் தூக்கி வீசப்பட்டவர். ஒரு புழுவை போல என்னை துடிக்க வைக்கிறார்கள். That was the pain of Christ on the cross.
நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு புழுவை எப்படி துடிக்க வைப்பார்கள்? புழுவை மதிப்பார்களா? புழுவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களா? நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. என்னை அவர்கள் மனுஷனா கூட மதிக்கல. ஒரு புழுவை போல தூக்கி வீசப்பட்டிருக்கிறேன். I was thrown out like a worm. I was insulted like a worm. ஒரு புழுவை போல என்னை நிந்தித்தார்கள், என்னை அவமானப்படுத்தினார்கள். It's not a word of humility, but it's a word of his agony. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி, உதட்டை பிதுக்கி, தலையை துளுக்கி, தலையை துளுக்கி, கர்த்தன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விரட்டும் என்கிறார்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே. நானும் பிதாவும் ஒன்று என்று தானே சொன்னான். நான் தனியாக இருக்கவில்லை, பிதா என்னோடு இருக்கிறார் என்று தானே சொன்னார். அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டே எனக்கு உதவி செய்யாமலும், நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேட்காமல் ஏன் தூரமாய் நிற்கிறீர்? கதறுகிறார். பரியாசங்கள், ஏன் அந்த பரியாசங்கள்? ஏன் என்னை அவமானப்படுத்துகிறார்கள்? அப்படின்னா அந்த சிலுவையின் காட்சி என்ன? ஒரு புழு அழகா இருக்குமோ? புழு என்றாலே அவலட்சணமானதுதான். நான் ஒரு புழு என்று சொன்னாரே, அந்த சிலுவையின் கோலம் என்ன? அந்த சிலுவையின் அவலட்சணம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 2வது வசனத்தின் பிற்பகுதி. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசடை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. அவருடைய முகம் நாம் விரும்பத்தக்க முகம் அல்ல. நாம் பார்க்கக்கூடிய முகம் அல்ல. அவருடைய அழகு எங்கே? 2வது வசனத்தின் மதிய பகுதியில் இருந்து வாசிப்போம். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. சௌந்தரியமும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும். நானோ ஒரு புழு என்று சொன்னாரே, அந்த தலையிலே முள்முடி வைத்து அரைந்து விட்டார்கள். அவர் முகமெல்லாம் ரத்தம், அந்த கேடடைந்தது. ஆகவே அந்த முகம் பார்க்கத்தக்க ரூபம் இல்லை. அவலட்சணமான ஒரு முகமாய், ரத்தம் படிந்த முகமாய், ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற ஒரு முகமாய் காட்சி அளிக்கிறார்.
அவரை பார்க்கிறவர்கள் எல்லாரும் பரியாசம் பண்ணுகிறார்கள். எப்படி? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 27வது அதிகாரம் 39வது வசனத்தில் இருந்து, அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தங்கள் தலைகளை துலுக்கி, அதைத்தான் சங்கீதக்காரன் எழுதுகிறான். சங்கீதம் 22:7 என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி அன்று எழுதப்பட்டதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அன்று தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று. தேவனுடைய குமாரன் என்று சொன்னியே, நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. சிறையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். தூஷிக்கிறார்கள், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? தூஷணங்களுக்கு மத்தியில் கைவிடப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். வாசிப்போம். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானான், இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம், அப்பொழுது அவனை விசுவாசிப்போம். இவன் இஸ்ரவேலின் ராஜாவா? இறங்கி வா. நல்ல கவனிங்க, இந்த சூழ்நிலையதான் அவர் தேவனால் கைவிடப்பட்டிருக்கிறார். அதனால்தான் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? வாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால், அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால், இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும். தி அகனி ஆன் தி கிராஸ். தி கிரிட்டிசிசம் on the cross, the pain on the cross, unbearable arrows to pierce his heart on the cross. நல்ல கவனிங்க, when can we understand the love of Christ on the cross? Only when we are able to understand his suffering on the cross, only then we can understand the love of Christ on the cross. அவருடைய பாடுகள் தெரியாவிட்டால் அவருடைய அன்பை உணர முடியாது. What is love?
it's not shown towards a person as a formality. கடமைக்காக ஒரு நபர் மீது காட்டுகிறதுக்கு பேர் அன்பல்ல. God's love is entirely different and it is from the depth of suffering. அன்றோட அன்புன்னு சொல்றது மேற்பரப்பானதல்ல, பாடுகளின் ஆழத்தில் இருந்து உண்டாகிறதுக்கு பேர் தான் அன்பு. That is love. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவரை சிலுவையில் அறைந்தார்கள் தான் தெரியும். அவர் பாடுபட்டார் தான் சொல்றோம். But it's rather difficult to understand the depth of the pain of Christ on the Calvary. Kalvariyile avar patta paadugalin aalathai purindukollugirathu kashtam. Sangeetha pusthagam 22வது சங்கீதம் 12வது வசனத்தில் இருந்து அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. நமக்கு அர்த்தம் தெரியாதே. It is written in the Bible several thousand years ago. எல்லாம் கவனிக்க வேண்டும். காளைகள் என்று சொல்லுகிறார், பாசான் தேசத்து எருதுகள் என்று சொல்லுகிறார். அங்கே ஞானமும் இருக்காது, அங்கே இரக்கமும் இருக்காது. அது செய்கிறதைத்தான் செய்யும். நல்லா கவனிச்சுக்கணும். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டே என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. வேதனை, the climax. பீரி கர்ஜிக்கிற சிங்கம் போல் என் மேல் தங்கள் வாயை திறந்தார். எப்படி வாயை திறந்தார்கள்? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 27வது அதிகாரம் 12வது வசனம் முதல் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரும் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. நல்ல கவனிங்க. பீரி கர்ச்சிக்கிற சிங்கம் போல் என் மீது தங்கள் வாயை திறக்கிறார்கள். 23வது வசனம் தேசாதிபதியோ என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று. அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகம் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். பாசான் தேசத்து காளைகள் பீரி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார் சொன்னாரே.
அவனை சிலுவையில் அறைய கூக்குரலிடுகிறார்கள். 27வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரமனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து, போர் சேவகரின் கூட்டம் அனைத்தையும் கூடி வர செய்தார்கள். அதுதான் அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னாரே. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது என்று சொன்னாரே. பலத்த எருதுகள், போர் சேவகர்கள் அனைவரும் கூடி சுத்தி நிற்கிறாங்க. வாசிப்போம். அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி முட்களை கிரீடமாக வைத்து அவரை ராஜாவென்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அந்த கோலை எடுத்து முள்முடியில் அடித்தார். ரத்தம் பீறிட்டு வருகிறது, தண்ணீரை போல ஓற்றுண்டே, நரம்புகள் வெடித்தது, இரத்த நாளங்கள் வெடித்தது, இரத்தம் சிதறியது, சரீரம் முகம் முழுவதும் அடிந்தது, என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உறுதி போய்விட்டது. நல்ல கவனிங்க, கதறல் முட்களினால் உண்டான வேதனைகள், அவர் முகத்திலே துப்புகிறார்கள். சங்கீத புஸ்தகம் 22வது சங்கீதம் 18வது வசனம், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிற எழுதப்பட்டது. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 27வது அதிகாரம் 35வது வசனம், அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நல்ல கவனிங்க, எப்பொழுது சிலுவையில் அறைந்தார்கள்? 31வது வசனம், அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். What was written by the prophet? Everything came to pass. சங்கீத புஸ்தகம் 22வது சங்கீதம் 15வது வசனம், என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது. உடம்புல தண்ணியே இல்லைங்கிற, மெழுங்கிறதற்கு கூட எச்சில் இல்லை. வாசிப்போம், என் நாவு மேல் வாயோடை ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர். அங்கே நாவு ஏறுமே இல்லாத நல்ல ஒட்டிருச்சுது. யோவான் எழுதினதான சுவிசேஷம்
19 அதிகாரம் 28-29 வசனங்கள். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. நல்ல கவனிங்க, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். தாகமாய் இருக்கிறேன், தண்ணியே இல்லை, ஓட்டை போல் காய்ந்து போய்விட்டது, என் நாவு மேல்வாயோடைய ஒட்டி கொண்டது. அவருடைய தாகத்துக்கு எதை கொடுத்தார்கள்? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 27 அதிகாரம் 34 வசனம். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். நாக்கில் தண்ணியே இல்லை, என் நாவு மேல்வாயோடைய ஒட்டி கொண்டது. அந்த நேரத்தில் கூட தண்ணி கொடுக்கலை, கசப்பு கலந்த காடி. இட்ஸ் டூ பிட்டர் டு டேஸ்ட் இட். கசப்பான அனுபவம், கசப்பான பாடுகள், கசப்பான முடிவு. 46 வசனம். 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏன் என்னை கைவிட்டீர்? அன்பேரபிள் பெயின், கைவிடப்பட்டவராய் இத்தனை வேதனைகளையும் தாங்க முடியாத வேதனை கதறுகிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 4 வசனத்தில் இருந்து. மெய்யாகவே அவன் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். தேவன் புறக்கணித்து விட்டார், தேவன் ஒதுக்கி விட்டார், ஓரங்கட்டி விட்டார். தேவனால் இவர் அடிபட்டு சிறுமைப்படுத்தப்படுகிறார் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழுவுகளால் குணமாகிறோம். நம்முடைய பாவங்களை அவர்தான் சுமந்து இருக்கிறார். அதற்காக தான் அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இது அத்தனை வேதனையும் நாம் செய்து கொண்டிருக்கிற பாவத்திற்குண்டான தண்டனையை நீதிபராய இயேசு சிலுவையில் பெறுகிறார். வாசிப்போம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். நம்முடைய வழி பார்த்து நம்ம போய்கிட்டு இருந்தோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விட பண்ணினார். எல்லாருடைய அக்கிரம், அதனாலதான் தூரமாய் நிற்கிறார். தேவன் தூரமாய் நிற்கிறார். நமக்காகவே அவருடைய கதறல்கள் கேட்கப்படவில்லை. நமக்காகவே அவரை பாடுகளுக்குள் படுத்தி பாடுகளுக்குள் கொண்டு செல்லுகிறார். வாசிப்போம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை.
அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவருடைய வாயை திறக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் என்ன செய்தார்? 12வது வசனம், அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தானே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம், அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். எப்படி அக்கிரமக்காரருக்காக? நல்ல கவனிங்க, திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் வேர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த லவ் ஆஃப் கிரைஸ்ட் ஆன் த கிராஸ். சிலுவையிலே இத்தனை பாடுகளுக்கு மத்தியில் அவர் காட்டின அன்பு என்ன? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம், அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். யாரைக்காக வேண்டிக் கொண்டார்? முள்முடி வைத்தவர்கள், கோலால் அடித்தவர்கள், கைகளிலும் கால்களிலும் ஆணியை குத்தினவர்கள், சங்கீத புஸ்தகம் 22வது சங்கீதம் 16வது வசனம், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். பிதாவே மன்னியேன் சொன்னாரே. யாரை, யாருக்காக மன்னிப்பு கேட்கிறார்? நாய்களுக்காக. பாசான் தேசத்து பலத்த எருதுகளுக்காக அவரை சுற்றி நின்று பொய் சொன்ன காளைகளுக்காக, முகத்திலே துப்பினவர்களுக்காக, கைகளையும் கால்களையும் உருவ குத்தினவர்களுக்காக, பிதாவே இவர்களை மன்னிய, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே சொல்லிவிட்டு, He commended his spirit unto the Lord. லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம், இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அந்த பாடுகள், அந்த கதறல்கள், கதறி துடித்து மறித்த அந்த மரணம் எதை காட்டியது? ரோமரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். That is the love of the Father and the Son. அல்ல, கவனித்துக் கொள்ள வேண்டும், தேவன்
நம் மீது வைத்த அன்பு. ஒய் ஒய் நீட் டு மெடிடேட் ஹிஸ் சஃபரிங் ஆன் தி கால்வரி. நாம் ஏன் அதை தியானிக்க வேண்டும்? ஒய் கொலோசேயரின் புஸ்தகம் 1:20-21 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. The suffering of Christ on the cross is not at all only a suffering of Christ on the cross, but that was a process of reconciliation with the Father through his son Jesus Christ. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அத்தனை பாடுகளும் பிதாவோடு கூட நம்மை ஒப்புரவாக்க அந்த பாதைக்குள்ளாக கடந்து வருகிறார். இட்ஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். நாம லகுவா இருக்கணுங்கிறதுக்காக அவர் கடினமாய் எடுத்துக்கொண்டார். நாம வெக்கப்பட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். வாசிப்போம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலும் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எப்படிப்பட்ட நம்மை குற்றமற்றவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றும்படியாக அவருடைய இரத்தத்தினாலே ஒப்புரவாக்கினார். அப்படின்னா அந்த இரத்தத்தினுடைய பிரதான நோக்கம் என்ன? 14:4 குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது முதலாவது அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. எதற்காக இந்த சிலுவையின் பாடுகளை தியானிக்கிறோம்? இட் ஈஸ் டு லேர்ன் த ஃபுட் பாத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆன் த கிராஸ் ஆஃப் கல்வரி. கல்வாரியின் சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளினுடைய நோக்கத்தை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் அ டைம் டு லேர்ன் அண்ட் மெடிடேட் த சஃபரிங் ஆஃப் கிரைஸ்ட். நல்லா தெரிஞ்சுக்கிறேன், இத்தனை பாடுகளும் இத்தனை வேதனைகளும் நம்மை ஒப்புரவாக்க நம்மை தேவனோடு சேர்க்க நமக்கு மன்னிப்பு கிடைக்க இதாவே இவர்களை மன்னியா.
தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்களே. இந்த மன்னிப்பின் ஜபத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? அவர் பாடுகளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவாகுதலை. எப்படி நம்மளை தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார்? In spite of all the agony and suffering on the cross of Calvary, Jesus cried unto the Lord, Father, forgive them, for they not know what they do. அந்த பாடுகளுக்கு மத்தியில் தான் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? எபேசியரின் புஸ்தகம் 4:31-32. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒரு சின்ன கரை கூட இருக்க கூடாதுங்கிற அதுக்குதான் அவர் புழுவாக துடித்தார். அவர் புழுவாக துடித்தார், அவலட்சணமாய் தொங்கப்பட்டார். வாசிப்போம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அந்த மன்னிப்பு. கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னிக்கிறார், அதனால தான் ரெக்கன்சிலியேஷன் நடந்தது. தேவன் மன்னிக்கலைனர் நோ ரெக்கன்சிலியேஷன். எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவையும் பல்லோகத்தில் உள்ளவர்களும் அவர் மூலமாய் தேவனோடு கூட ஒப்புரவாக அவருக்கு சித்தமாயிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மன்னிக்கிறார். இரண்டாவது மன்னிப்பு கொலோசேயரின் புஸ்தகம் 3:12 இருந்து. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. கிறிஸ்ட் லவ் ஃப்ரம் த டெப்த் ஆஃப் தி சஃபரிங். கிறிஸ்துவின் அன்பு பாடுகளின் ஆழத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியரும் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து மன்னித்தாரே. ஃபாதர் ஃபர்கிவ் தம் ஃபார் தே நாட் நோ வாட் தே டு. இவர் மன்னிக்காம அவர் பிதாவை பார்த்து மன்னியின் சொல்ல முடியாது. நல்லா கவனி, இவர் மன்னிக்காம பிதாவை பார்த்து பிதாவே மன்னின்னு சொல்ல முடியாது. அப்படின்னா கிறிஸ்து மன்னித்தாரே. ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பை, கிறிஸ்ட் லவ். அந்த அன்பு மட்டும் இருந்ததுன்னா உனக்கு விரக்தி இருக்காது, கோபம் இருக்காது. அடுத்த வசனம் வாசிப்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. The peace
உன் இருதயத்தை ரூல் பண்ண வேண்டும். த பீஸ் ஆஃப் காட். எஸ் தேவன் அவ்வளவு பொய்க்குற்றம் சுமத்தும் பொழுதுதான் அவன் முகம் பிரகாசித்தது. கிரைஸ்ட் லவ். நல்லா கவனிங்க. வாட் ஐ ஹாவ் டு லேர்ன் டு மெடிடேட் த சஃபரிங் ஆஃப் கிரைஸ்ட் ஆன் த கிராஸ். கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் பாடுகளை தியானிக்க வந்திருக்கிற நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு உனக்குள்ள வரும் பொழுது உன் இருதயத்தில் எல்லா விதமான தேவ சமாதானம் இருக்கும். உன் வாழ்க்கையில் விரக்தி இருக்காது, தோல்வி இருக்காது. நல்லா தெரியுதுண்ணா. அண்ணா அழுதா? சாப்பிடாம அழுதா? ஐயா உண்மைதான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். கதறா, அழுகிறா, புருஷன் என்னெல்லாமோ சொல்லி பார்க்கறான். அவன் மேக்சிமம் அன்பை காமிச்சு பார்க்கறான், நேசித்து பார்க்கறான், அவளுக்கு ரெட்டிப்பா கொடுத்து பார்க்கறான். அவ அழுதுட்டே இருக்கிறா. அவ அழ அழ அவளுக்கு ஆசீர்வாதம் வரவே இல்லை. Have you ever known the secret of the blessing of the joy of Christ? நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறா. இருதயத்தில் உள்ளதை எத்தனையும் ஊத்திட்டான். திரும்பி வர்றா வெளியே. எப்படி வர்றா? ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 1:18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. நல்ல கவனிங்க. That is the secret of the blessing. இப்ப அவ துக்கமா இருக்கல. புள்ள கிடைச்சிடல. இங்க புள்ள உடனே கிடைச்சிடல. அங்க போய் அழுதா, தூக்கி வீசிட்டா. இப்ப அவளுக்குள்ள இருக்கிறது கர்த்தருக்குள் உள்ள சந்தோஷம். The joy in Christ. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவருக்குள்ள உள்ள சந்தோஷம் நீ பெற்றுட்டீன்னா உன் இருதயத்தில் எந்த கவலையுமே உள்ள வராது. அதுக்கப்புறம் 20 சில நாள் சென்ற பின்பு, சில வருஷம் சொல்லல, வருஷம் சொல்லிச்சா? ஒரு வருஷம் ஆனாதான் வருஷத்தை கணக்கில் சொல்லுவான். வருஷம் சொல்லல, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று. எங்கிருந்து பெற்றா? எப்படி பெற்றா? எப்படி அவளுக்கு கிடைச்சது? 2:1 வாசிங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. நான் புள்ள பத்தின அதனால சந்தோஷம் சொன்னாலா? நெவர். எனக்கு ஆண்டவர் குழந்தை தந்தினார் அதுக்காக சந்தோஷம் சொன்னாலா? நெவர். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. கர்த்தர், கர்த்தர். பிள்ளை பெறுகிறதுக்கு முன்னாலே என் கர்த்தருக்குள்ள சந்தோஷத்துக்கு வந்தா, பெற்றதுக்கு அப்புறமும் கர்த்தருக்குள்ள சந்தோஷம். பிள்ளை கிடைச்சிட்டுன்னு சொல்லி அவ சந்தோஷத்தில் குதிக்கல. என்னைக்கு அவ இருதயத்தை சமூகத்தில் அழுது வச்சாலோ, என்னைக்கு அவருடைய பாதத்தில் கோட்டு அவ கிடைச்சா கிடைக்கு கிடைக்காட்டா போ, என் இருதயம் கர்த்தருக்குள்ள சந்தோஷம். ஏன் இன்னைக்கு நமக்குள்ள சமாதானம் இல்லை? யார் மேலேயாவது கசப்பு? எந்த காரியத்திலேயாவது விரக்தி? எதையோ நினைச்சு குழம்பி. எல்லாருமே நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சின்ன காரியத்தையும் இருதயத்துக்குள்ள ஒரு செடிமெண்ட் போல தங்க வைக்காத. பாஸ் பண்ணிட்டு அனுப்பிக்கிட்டே உள்ள போகும், வெளியே தள்ளு. உள்ள போகும், காதில் உள்ள காட்டு. வாய் வழிய கொட்டுறீ இல்லையா? வாய் வழிய கொட்டுறது மாதிரி உள்ளுக்குள்ள போடுறத வெளியே தள்ளு.
நீ எதையுமே நினச்சி நீ குழம்பிக்கிட்டு கவலை போட்டு நீ யூ நெவர் கெட் இட் எனிதிங். ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற அனுபவம். ஒன்று யோவானின் புஸ்தகம் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். என்னது என்னது கற்றுக்கிடுவோம். அவர் அன்பை தியானிக்கிறோமே, எனக்காக ஜீவனை கொடுத்தாரு, நாமும் ஜீவனை கொடுக்கிற அன்பு நமக்குள்ள வரணுங்கிறாரு. ஜீவனை கொடுக்கிற அன்பு நமக்குள்ள வரும். 4:7 இருந்து பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவும். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவும். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புல எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். நல்ல கவனிங்க, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கேங்கிறது உண்மைனா அன்பு இருந்துதான் ஆகணும். அப்படிதான் அவர் சொல்றார். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளைன்னு நீ சொல்லிட்டீனா உனக்குள்ள அன்பு இருக்க வேண்டும். எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிடும் அந்த அன்பு. வாசிப்போம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரையும் உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மில் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நல்லா கவனிங்க, வாட் இஸ் லவ். நமக்காக அவர் அந்த பாடுகளுக்குள் படுத்தி தூரத்தில் நிற்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு இயேசு அந்த பாடுகளை அனுபவிக்கிறார். வாசிப்போம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூர்ணப்படும். அந்த அன்பு நமக்குள்ள பூர்ணப்படும் பொழுதுதான் தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். எந்த சூழ்நிலையிலையும் அழுதுட்டு இருக்க துக்கரிச்சிட்டு இருக்க சொல்லார். வாழ்க்கைங்கிறது நல்ல கவனிங்க, கடந்து போகக்கூடியது, நிலைத்திருக்கக்கூடியது அல்லவே அல்ல. Life is not at all a permanent one. Never forget. Life is not at all a permanent one. நீ என்ன சம்பாதிச்சினாலும், நீ எத்தனை பிள்ளைகளை பேத்தினாலும், எவ்வளவு சொத்து உன் பேரில் இருந்தாலும் உன் கூட வரா. உன் கூட வரக்கூடிய ஒன்னே ஒன்று கிறிஸ்துவின் அன்பு மாத்திரமே. அந்த அன்பு தான் உன் கூட வந்து உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். 1 பேதுருவின் புஸ்தகம் 4:13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். என்ன பாடுகள் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ள இருக்குமானா உனக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்கும். த ஜாய். பவுலும் சீலாவும் அடிபட்டு கிடக்கும் போது தான் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. பேதுருவை ஜெயிலில் போட்டு
யாக்கோபுடைய தலையை வெட்டினது மாதிரி அடுத்த நாள் காலையில் அவன் தலையை வெட்ட போகிறானுங்க. நல்லா கவனிங்க, எந்த தூக்கு தண்டன கைதிக்கும் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தூக்கம் வருமா? தூக்கம் வரவே வர. அடுத்த நாள் அவனுக்கு தூக்கு தண்டனை. பேதுருவை கொலை பண்ண போகிறான், நைட்டில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறான். அவன் அதை பற்றி கவலையே படலை. த ஜாய் இன் கிரைஸ்ட், அந்த பாடுகளுக்கு பங்காளியானதால் கலிகூர்ந்து மகிழுங்கள்னு சொல்லி ஏன் எழுதுனான்னா, அவன் அந்த அனுபவத்தில் கடந்து வந்ததுனால அதை எழுதுகிறான். ஐயா அல்லேலூயா. சின்ன கசப்பு, சின்ன வெறுப்பு, சின்ன பிரச்சனைகள், எவ்ரி சஃபரிங், எவ்ரி கிரிட்டிசிசம், எவ்ரி ஆக்னி இன் யுவர் லைஃப், எவ்ரி திங், இஃப் யூ ஹேப்பன் டு ஃபேஸ் இட், டேக் இட் ஆஸ் கிராண்டட், இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். அது உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி தான். நீ எதையோ கற்றுக்கொள்ள உன் அந்த பாதையில் கொண்டு போகிறார். ரோமரின் புஸ்தகம் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு தான், சகலமும். உன்னை பெத்தவங்களே உன்னை வெறுக்கிறாங்களா? சந்தோஷப்படு, சந்தோஷப்படு. உன்னை கட்டுனவனே உன்னை வெறுக்கிறானா? சந்தோஷப்படு. எதுலையோ உன்னை நீ குறைவுபட்டிருக்கிறாய், அதை நிறைவாய் கொண்டு வருகிறதுக்கு தான் உன் அந்த பாதையில் கொண்டு போகிறார். டோன்ட் வீப், அல்லாத நீ கடந்து வருகிற பாதையை குறித்து ஒரு நாளும் கண்ணீர் விடாத. எதையோ நீ கற்றுக்கொள்ள. 18:18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. அப்படின்னா அந்த மகிமைக்குள் போகிறதற்கு நான் கடந்து போக வேண்டிய பாடுகளில் போகலன்னு அர்த்தம். அதுக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல, குறைவானது தான். எபிரேயரின் புஸ்தகம் 12:1 இருந்து, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இட்ஸ் எ டெம்பரரி லைஃப், இட்ஸ் எ டெம்பரரி லைஃப். இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தை நீ மகிழ்ச்சியோடு நீ முடிக்க வேண்டும். We don't know when it will come. அது எப்போ வரும் நமக்கு தெரியாது. அது எப்போ முடித்தாலும் சரி, அந்த ஓட்டத்தை பொறுமையோடு, அந்த பொறுமையை தான் நம்ம கொலோசியர் 3:12-13 வாசித்தோம். நீடிய பொறுமையுள்ளவர்களாயிருந்து ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
வாசிப்போம். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஒவ்வொரு பாதையும் சிலுவைதான். Bear it. Take it. Accept it. Endure it. நல்ல கவனிங்க, அதை தாங்கிக் கொள்ள வேண்டாம், அதை சகித்துக் கொள்ள வேண்டாம். அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு சில நேரங்களில் மன்னிக்கிறது கடினமாய் தோணலாம். சில இருதயத்தில் காயங்கள் தீராமல் இருக்கலாம். ரிமம்பர், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ பரலோகத்தை இழந்துடாமல் இருக்கணும்னா ஆஸ்க் த லார்ட், லார்ட் கிவ் மீ த கிரேஸ் டு ஃபர்கிவ் தம். அவங்களை மன்னிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாராண்டவரே. அந்த கிருபை என்னை கேட்டுட்டேன்னா அடுத்த செகண்டு அந்த சம்பவத்தை உனக்கு மறக்க வச்சிருவார். அதுதான் கிருபை. நம்ம சுயத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. நம்முடைய சுயத்தில் கர்த்தருக்கு பிரியமாக நடக்க முடியாது. நம்முடைய சுயத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்திருக்க முடியாது. ஆனால் we need the grace. Everything is through the grace of God. Never come out of the grace. Never lose the grace. கிருபையை விட்டு வெளியே வந்துடக்கூடாது. கிருபையை இழந்து போய் விடவும் கூடாது. Ask the Lord. Lord, give me the grace to forgive. Lord, give me the grace to reconcile. நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய கிருபைக்காக நம்ம மன்றாடும் பொழுது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண முடியும், மன்னிக்க முடியும். வாசிப்போம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு, ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவிகளால் அவருக்கு செய்யப்பட்ட அவ்வளவு பெரிய விபரீதங்களை சகித்த அவரையே, அந்த சகிப்பு என்ன? What was the endurance of Christ on the cross? Father, forgive them. For they not know what they do. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னாரே. அதுதான் அவர் சிலுவையிலே அந்த பாடுகளை சகித்ததற்கு அடையாளமே. அதுதான் நல்லா தெரிந்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இது வரைக்கும் நம்ம அந்த எதிர்த்து நிற்கலையே. இயேசுவை மாதிரி நிற்கலையே. ரத்தம் சிந்தலையே. சகித்து கொள்ள வேண்டாம். ஃபர்கே. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 6:14-15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்க மன்னிக்கலைன்னா அவரும் மன்னிக்க மாட்டார். பரலோகம் கிடையாது. நல்ல கவனிங்க. Some or other kind of misunderstanding. ஒருவருக்கொருவர்
ஏதோ ஒரு காரியத்தில் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால பேசாமல் இருப்போம். சில நேரம் சில பேசின வார்த்தைகள் தாங்க முடியாதனால பேசாமல் இருக்கலாம். கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்தவன், அந்த பாடுகளுக்கு மத்தியில் தான் இயேசு சிலுவையை சகித்து பிதாவே இவர்களை மன்னி, பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் கல்வாரிய அன்பையும் தியானித்த நமக்குள் இன்றைக்கு அந்த அன்பு வர வேண்டும். நமக்குள் கிறிஸ்துவின் சுபாவம் வர வேண்டும். Never forget the pain, the agony and the suffering of Christ on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே இயேசு கடந்து வந்த பாதைகள், வேதனைகள், பொல்லாதவர்களின் கூட்டங்கள் செய்த சதி மோசங்கள், அந்த சூழ்நிலையில தான் இதாவே இவர்களை மன்னியும். முதலாவது நாம் செய்ய வேண்டியது, யார் நமக்கு தீமை செய்தார்களோ, யார் நமக்கு விரோதமாய் பேசினார்களோ, யாருடைய வார்த்தை நம் இருதயத்தை வேதனை செய்ததோ, அவர்களுக்காக முதலாவது மன்னிப்பு கேட்டு ஜெபிங்க. உங்க இருதயத்தை வேதனைப்படுத்தினவர்கள் இருப்பாங்க, உங்க இருதயத்தை குத்தினவர்கள் இருப்பாங்க, உங்களுக்கு நன்மைக்கு பதில் தீமை செய்தவர்கள் இருப்பாங்க. நீ எந்த பாதையில் நீ கடந்து வந்தாலும் கிறிஸ்துவை போல் இரத்தம் சிந்தத்தக்கதான பாதையில் கடந்து போகவில்லையே. ஆகவே ஆண்டவரே அவர்களை மன்னியா, என்னை மன்னிய ஆண்டவரே என்று சொல்லுவோம். என் இருதயத்திலே வெறுப்பையும் விரக்தியையும் கசப்பையும் வைத்து நான் சந்தோஷம் இல்லாதவளாக நான் வாழ்ந்ததற்காக என்னை மன்னியும் என்று சொல்லுவான். Ask the Lord to forgive for what you have hidden in your heart. உன் இருதயத்தில் எண்ணத்தை வைத்திருந்து நீ சந்தோஷம் இல்லாதவரை காணப்பட்டாய். இஸ் தர் எனி பிட்டர்னஸ் இன் யுவர் ஹார்ட்? உன் இருதயத்தில் ஏதாவது கசப்பு? இஸ் தர் எனி ஆங்கர் இன் யுவர் ஹார்ட்? உன் இருதயத்தில் ஏதாவது கோபம்? இஸ் தர் எனி பெயின் இன் யுவர் ஹார்ட்? உன் இருதயத்தில் ஏதாவது வேதனைகள்? உன் வாழ்க்கையிலே உனக்கு கசப்பை கொண்டு வந்தவர்கள், வெறுப்பை கொண்டு வந்தவர்கள், கோபத்தை கொண்டு வந்தவர்கள் யாரா இருந்தாரா? ஆண்டவரே அவர்களை மன்னி. ஆண்டவரே, லார்ட் ஃபார்கிவ் தம். நீ மற்றவர்களுக்காக நீ மன்னிப்பு கேட்கும் பொழுது நீ தேவனுடைய கிருபையை பெறுகிறாய் என்பதை மறந்து விடாதே. யூ வில் கெட் த கிரேஸ் ஆஃப் காட். ஸ்தேவான் மன்னிப்பு கேட்ட பின்புதான் அவன் வேதனை நீக்கப்பட்டது, பரலோகத்தை சுதந்தரித்தான். பொல்லாதவர்களின் கூட்டம் உண்டு, நாய்கள் சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னாரே, காளைகள் சுற்றியிருக்கிறது என்று சொன்னாரே, பாசான் தேசத்து எருதுகள் என்று சொன்னாரே, அதே போலதான் நம்மையும் சூழ்ந்திருப்பார்கள். ஆண்டவரே அவர்களை மன்னியா, நான் பதில் பேசினதற்காக என்னை மன்னியும், பழி வாங்க வேண்டும் என்று நான் நினைத்ததற்காக என்னை மன்னியும்,
ஆண்டவரிடத்தில் கேட்போமா, அவருடைய சிலுவையை தியானித்த நான் கணவன் மீதோ மனைவி மீதோ உனக்கு வெறுப்பு இருக்கிறதா? ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளு. ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு பூரண சமாதானம் நிறையணும்னா கிறிஸ்துவின் அன்பு விதைக்கப்பட வேண்டும். Ask the Lord, Jesus, give me your love. ஆண்டவரே எனக்கு உம்முடைய அன்பை தாரு. ஆண்டவரே ஆண்டவருடைய சமூகத்திலே கதறுவோமா, உம்முடைய அன்பை எனக்கு தாருங்க ஆண்டவரே. Lord, give me your love. இந்த நாள் கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்த இந்த நாள் என் வாழ்க்கை கிறிஸ்துவை போல் மாற வேண்டும். உம்முடைய வருகை வந்தாலும் என்னுடைய மரணம் நேரிட்டாலும் உம்முடைய சமூகத்திலே நான் காணப்பட வேண்டுமே. Give me peace in my heart. The peace that passeth all understanding. Ask the Lord. Lord, give me the peace that passeth all understanding. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை என் இருதயத்திலே தாரு ஆண்டவரே. Let the peace of God ruleth over my heart. தேவ சமாதானம் என் இருதயத்தை ஆளட்டும் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தில் உம்முடைய சமாதானம் ஆள வேண்டுமே. கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் சபையாய் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். சின்ன சின்ன காரியங்கள் எங்கள் இருதயத்தை பாதித்தது உண்டே. எங்களால் மறக்க முடியாத சம்பவங்கள் வந்தது உண்டே. உம்முடைய அன்பு மாத்திரம் எங்களுக்கு இருக்குமானால் நாங்கள் அதை ஜெயம் பெற்றிருக்க முடியுமே. அந்த கல்வாரி அன்பை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை மன்னிங்க, எங்கள் கோபங்களை மன்னிங்க, எங்கள் கசப்புகளை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் துக்கத்தை முகத்தில் காட்டிக்கொண்டிருந்ததை மன்னிங்க, கவலையை இருதயத்தில் வைத்திருந்ததை மன்னிங்க, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாரும், எல்லாவற்றையும் மன்னிக்கிற கிருபையை தாரும், எல்லாவற்றையும் மறக்கிற கிருபையை தாரும். Lord, give us the grace to forgive, give us the grace to forget every past incident. Oh glory, oh glory, oh glory. நீ கேட்க 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 ஆண்டவர் உனக்கு அதை கொடுக்கிறாரு. மன்னிப்பு கேளு. யாருக்கு விரோதமாய் பேசின, யாருக்கு விரோதமாய் தீமையாய் பேசின ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லுங்க. யாரோடு ஒப்புறவாகாமல் இருந்தாய் ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லுங்க. யாரை மன்னிக்காமல் இருந்தாய் ஆண்டவரே என்னை மன்னிங்க. என் வாழ்க்கை இன்றைக்கு மாறட்டும், என் குடும்பம் மாறட்டும், என் பிள்ளைகள் மாறட்டும். அந்த அன்பை தார் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். அல்லேலூயா. மேலும் விவரங்களுக்கு வானத்தின் வாசல் சபை 15-4 கடப்பாரூர் மாதனாங்குப்பம் சென்னை 99. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9380277728, 9840949761 மற்றும் 0444268623445.